SRMPR Global Railways in Chennaiyil irundhu Govavirku November madam 24ஆம் தேதி 5 நாட்கள் இன்ப சுற்றுலா முன்பதிவுக்கு 8008800800. அந்த டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 4/11/2023 ஐப்பசி மாதம் 18ஆம் நாள் சனிக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். ரத்தபந்த உறவுகள் விஷயத்தில் மட்டும் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருந்தால் மற்ற விஷயங்கள் சாதகமான சூழ்நிலையும் சந்தோஷமான அமைப்பையும் ஏற்படுத்தி தரும். தொழிலில் இருந்த சிக்கல் படிப்படியாக குறைவதற்கு உண்டான சாத்தியக்கூறுகள் கணிந்து வரக்கூடிய காலகட்டம். உத்தியோக நிமித்தமாக நீண்ட நாட்களாக இருந்த இழுபறியான நிலைமைகள் படிப்படியாக மாறும். மன அழுத்தம் கொள்ளாமல் இருந்தால் மற்ற விஷயங்கள் சாதகம். பணவரவில் இருந்த பாதிப்பு நிவர்த்தி ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு மற்ற விஷயங்கள் ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். தைரியமாக முன்னோக்கி செல்லக்கூடிய காலகட்டம். அரசுத்துறை அரசியல்வாதிகளுக்கு ஒரு நல்ல செய்தி கிடைக்கப்பெறக்கூடிய அற்புதமான காலகட்டம். சிலருக்கு விருதுகள், அவார்டுகள், ப்ரமோஷன்கள் போன்ற விஷயம் கை கொடுக்கும். உத்தியோகத்தை தேடிக்கொண்டிருந்தவர்கள், படிப்பு விஷயமாக தேடிக்கொண்டிருந்தவர்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கும், அதற்குண்டான தீர்வு கிடைக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். யோகமும் அனுகூலமும் ஒன்று சேரக்கூடிய காலகட்டம். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய உன்னதமான சூழ்நிலை. சுபகாரியத்திலிருந்து அத்தனை விஷயங்களும் கை கொடுக்கும். பிள்ளைகள் விஷயம் மிகப்பெரிய ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தி தரும். தொழிலில் இருந்த சிக்கல் தீர்வது மனதில் இருந்த பாரத்தை குறைக்கும். எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தி கிடைக்கும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீண்ட நாட்களுக்கு பிறகு நன்மைகள் காணப்படக்கூடிய அற்புதமான காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். யோகமும் அனுகூலமும் ஒன்று சேரக்கூடிய காலகட்டத்தை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். நீண்ட இடைவெளிக்கு பிறகு படிப்படியாக நல்ல முன்னேற்றம் காணப்படும். உத்தியோகத்திலிருந்த சிக்கல் படிப்படியாக குறைவது கண்கூடாக பார்க்கலாம். ஏற்றத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய அமைப்பு. எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி. குடும்பத்தில் அந்நியர் தலையீடு வேண்டாம். பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு வேண்டாம். குடும்ப விஷயத்தில் வெள்ளை கொடி காட்டாமல் வெள்ளை பெட்ஷீட்டை காட்டுவது கடகத்திற்கு ஏற்றம். வெளிவட்டாரம் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் பெற்றுத்தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். மன அழுத்தம் கண்டிப்பாக பார்க்க வேண்டும். விரயங்கள் அதிகமாக இருக்கிறது. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள் காணப்படும். விலையுயர்ந்த பொருள்களை கையாளக்கூடிய சிம்ம ராசிக்காரர்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். டெலிஃபோன் மற்றும் வண்டி சாவிகளை பத்திரமாக வைத்துக் கொள்வது மிக மிக முக்கியம். பணம் விஷயத்தில் கண்டிப்பாக ரகசியங்கள் பரம ரகசியமாக வைத்துக் கொள்ளுங்கள். உங்களிடம் வேலை செய்பவர்களே உங்களுக்கு எதிராக மாறுவதற்கு உண்டான சாத்தியக்கூறுகள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். எடுத்த காரியத்தில் ஜெயம், உத்தியோகத்தில் ஏற்றம், தொழிலில் ஏற்றம், வியாபாரத்தில் ஏற்றம், படிப்பில் ஏற்றம், அனுகூலங்கள் காணப்படும். நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். உத்தியோகம், தொழில், வியாபாரம் போன்ற விஷயத்தில் இருந்த சிக்கல்கள் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீண்ட நாட்களுக்கு பிறகு நன்மைகள் அனுகூலங்கள் காணப்படக்கூடிய அமைப்பு. உத்தியோக நிமித்தமாக பல விதத்தில் இருந்த கஷ்டங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். டக்கென்று நல்ல காரியங்கள், சுபகாரியங்கள், டக்கென்று இழுத்து கொண்டே போன விஷயங்கள் கை கொடுப்பது கண்கூடாக பார்க்கலாம். ஏற்றத்தின் அளவு பன்மடங்காக உயரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். ஏற்றத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய காலகட்டம். தொழில் சார்ந்த விஷயங்கள் கை கொடுக்கக்கூடிய அமைப்பு. பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த சிக்கல் தீர்வதற்குண்டான சாத்தியக்கூறுகள். யோகமும் அனுகூலமும் ஒன்று சேரக்கூடிய காலகட்டத்தை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். சிறிய வாக்குவாதங்கள் கூட குடும்பத்தில் மட்டும் வேண்டாம். வெளியிடம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மகிழ்ச்சி. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள்.
புதிய அறிமுகத்தில் சிறிது கவனம். ரகசியங்கள் பிரம்ம ரகசியமாக வைத்துக் கொள்ளுங்கள். வங்கி தஸ்தாவேஜுகள், கிரெடிட் கார்டுகள் போன்ற விஷயத்தில் கவனமாக இருப்பது, கையாள்வது மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலங்கள் காணப்படக்கூடிய நல்ல காலகட்டம். யோகமும் அனுகூலமும் ஒன்று சேரக்கூடிய காலகட்டத்தை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். நீண்ட இடைவெளிக்கு பிறகு பல விதத்தில் நன்மைகள் அனுகூலங்கள் கணிந்து வரக்கூடிய காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும். குடும்பத்தில் கோபதாபம் வேண்டாம். குடும்பத்தில் விஷயத்தை தவிர வெளிவிடத்தில், தொழில் நிமித்தமாக மற்ற விஷயங்கள் சந்திராஷ்டமத்தில் நன்மைகள் காணப்படும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வாக்குவாதம் வேண்டாம். பிடிவாதத்துடன் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு தேவையில்லாத குழப்பங்களோ சங்கடங்களோ காணப்படும். உத்தியோக நிமித்தமாக, தொழில் நிமித்தமாக விட்டு கொடுத்து போகக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு மற்ற விஷயங்கள்லாம் சாதகம், சந்தோஷம், அனுகூலத்தை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். குடும்ப விஷயத்தில் கோபம் வேண்டாமே. வெளிவட்டாரம், உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு அனுகூலம். ப்ரமோஷன் தடைகள் நீங்கக்கூடிய காலகட்டம். மேலதிகாரிகள் உங்கள் மீது நம்பிக்கை கொண்டு உங்களை எடுத்து கொண்டாடக்கூடிய காலகட்டம். விருதுகள் மற்றும் இன்க்ரிமெண்ட்டுகள் போன்ற விஷயங்கள் கை கொடுக்கக்கூடிய காலகட்டம். வேற ஒரு உத்தியோகத்திற்கும் மாற்றத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த மகர ராசிக்காரர்களுக்கு அதெல்லாம் கணிந்து வரக்கூடிய நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். தைரியம், தன்னம்பிக்கை, எடுத்த காரிய ஜெயம். கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை பரிபூர்ண நிவர்த்தி. உத்தியோகத்தில் மிகப்பெரிய ஏற்றம், உத்தியோகத்தில் மிகப்பெரிய மாற்றம். தொழில் அபிவிருத்தி, வியாபார அபிவிருத்தி, உத்தியோக அபிவிருத்தி காணப்படும். தொழிலிருந்த சிக்கல் தீர்வது மனதிலிருந்த பாரத்தை குறைக்கும். எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலங்கள் காணப்படும். நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல் தீர்வது மனதிலிருந்த தெம்பினுடைய வீரியம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். புது முயற்சிகள் வெற்றி திருவினையாக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம். பணத்தட்டுப்பாடு தீரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய கடைசி ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் வேண்டாம். உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்திற்கு குரு பார்வை அனுகூலத்தை தரும். இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம் என்று அனுகூலங்கள் டக்கு டக்கென்று ஏற்படும். உத்தியோகத்திலிருந்த சிக்கல் தீர்வது மனதிலிருந்த பாரத்தை குறைக்கும். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்திகள் கிடைப்பதற்குண்டான சாத்தியக்கூறுகள் கணிந்து வரும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி, வணக்கம்.